ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரியாணி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன் பாட் சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் அண்ட் ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கம், தென் ஏலக்காய், பிரியாணி இலை அண்டு ஜாதிபத்திரி கொஞ்சோண்டு ஒரு இன்ச் போட்டுட்டு, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். தென் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிவிடுங்க. இதில் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆன பிறகு பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். தென் ஒன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி முடித்த பிறகு அது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஆயில வைக்க வேணாம். இந்த மாதிரி ஆன பிறகு, நல்லா ஃப்ரை ஆன பிறகு, தக்காளி ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்லைஸ் பண்ணி அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், மசாலாவோட ஸ்மாஷ் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி வதக்கி முடித்த பிறகு நம்ம புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடணும். புதினா கொத்தமல்லி ரெண்டத்தையும் அதையும் நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். மசாலாவோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்கின பிறகு இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா அண்ட் உப்பு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ், அதுலேருந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன், நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கனும் 1 அழகு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கனுக்கு 1 அழகு, 1/2 கிலோ சிக்கனுக்கு நீங்கள் 2 அழகு அரிசி வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு நல்லா சிக்கனோட இது வந்து நல்லா இது கோட் ஆகணும். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா வதக்கணும் சிக்கனை. நல்லா வதக்கின பிறகு நம்ம சிக்கன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்த பிறகு தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கெட்டியான தயிரை 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சிக்கனோட கோட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா இது பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும், என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு ஒரு மசாலா ஸ்டேஜில் நல்லா இது மாதிரி கொதி வரும். சிக்கன்லாம் தண்ணி இதுவாகி நல்லா கொதிக்க விடுங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 அழகு அரிசிக்கு ஆல்ரெடி வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணதால் நான் இன்றைக்கி இன்னும் 1 கிளாஸ் தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் கொதி வந்த பிறகு அரிசியை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதித்த பிறகு நான் இன்றைக்கி யூனிட் அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். நல்லா கொதி வந்த பிறகு எல்லா அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு எலுமிச்சைப்பழம் புழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுல, ஏன்னா எலுமிச்சைப்பழம் புழிஞ்சால் நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் சிம்மில் வச்சு எடுத்தால் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. 1 பாட் ரெசிபி, ஆஃபீஸ்க்கு ஈஸியாக ஆஃபீஸ் ஸ்கூல் கூட கட்டித்தரலாம். டக்குன்னு சட்டன் ஆகிடும். நான் இன்றைக்கி கேசரி பவுடர் கொஞ்சம் எலுமிச்சைப்பழத்தில் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் கலந்துருக்கேன். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கலந்து நல்லா கொஞ்சம் அரிசி உடையாமல் கொஞ்சம் மேலுக்கும் கீழுக்கும் நல்லா இது பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மட்டனை தனியாக வேக வச்சு போடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அசத்தெல்லாம் இருக்கும், டேஸ்ட்டு சட்டுன்னு ஆகிடும். ஒரு 30 to 40 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே, சி யூ டுமாரோ, பாய், டேக் கேர்.